உலகெங்கும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ தமிழகத்தில் முக்கியமான சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி லாக்டவுன் இன்னும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுதான். அது பற்றின விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடன் லாக்டவுன் மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். மேலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் வழிபாட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுது. தமிழகத்தில் கொரோனா பரவல் சற்று லேசாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இதனால் பல மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கொரோனா தடுப்பூசி போடுதலும் படுத்திருவமாக மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் கட்டுப்பாடுகளுடனால லாக்டவுன் மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று பரவலின் தன்மை தாக்கம் தொடர்பாக இன்று தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கு. மாவட்ட வாரியான நோய் பரவல், லாக்டவுன் கட்டுப்பாடுகள், தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு, கொரோனா கட்டுப்பாடு நடவடிக்கைகள், செயலாக்கம் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள லாக்டவுன் வரும் 9 காலை 6 முடிவடையுது. இதனால் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் அதிக அளவில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் வழிபாட்டுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இக்கட்டுப்பாடுகளுடன் வரும் 23 காலை 6 வரை மேலும் 2 வாரங்களுக்கு லாக்டவுன் நீட்டிக்கப்படுது. கடந்த வாரத்தில் கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய நிகழ்வுகள், சந்தை பகுதிகளில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாநகராட்சி ஆணையர்கள், காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட கட்டுப்பாடு நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வந்துட்டுருக்கு. இன்று காலையில் நடைபெற்ற மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமித்த கருத்தாக பள்ளிகள் திறக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. பள்ளிகள் செல்லாமல் பல மாதங்களாக தொடர்ந்து வீட்டிலேயே இருப்பது குழந்தைகளிடையே பெரும் மன அழுத்தத்தையும் சமுதாயத்தில் பெரும் கற்றல் இடைவெளியையும் ஏற்படுத்தி வருவதாகவும் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இணையம் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கிடைக்காத சூழ்நிலை உள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் செப்டம்பர் 1 முதல் 9, 10, 11, 12 வகுப்புகளில் ஒரே நேரத்தில் 50% மாணவர்களுடன் கொரோனா தொற்று குறித்த நிலையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் துவங்க உத்தேசிக்கப்பட்டிருக்கு. மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் படிப்பு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் ஆகஸ்ட் 16 இருந்து செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதனால் இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிய வருது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் அனுமதி. வீடு வீடாக கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். இறைச்சி, மீன் சந்தைகளில் மக்கள் கூடுவதை தவிர்க்க திறந்த வெளியில் தனித்தனி கடைகளாக பிரித்து விற்பனை செய்வதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்யணும். உரிய விதிமுறைகளை பின்பற்றாமலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் வாடிக்கையாளர்களை அனுமதித்து செயல்படும் வணிக இதர நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் அனைவரும் அரசியல் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இப்போ வரக்கூடிய செப்டம்பரில் இருந்து 9, 10, 11, 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படுது அப்படின்னு உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரியாக இந்த கொரோனாவினுடைய நிலை குறைந்து மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறந்தால் அவர்களினுடைய கல்வி திறமை மேம்படும் அப்படின்றது தான் பெற்றோர்களினுடைய நினைப்பாகவும் இருக்குது, எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.